நான் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய எங்களுடைய அன்பான மதிய வணக்கம் சகோதரர்களே. மதுரை விமான நிலையத்தில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்து, நாளை ராமேஸ்வரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை துவங்க இருக்கிறது. நாளை சாயங்காலம் 4:30 மணிக்கு இது துவங்குது. நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இதில் முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் நாளை ராமேஸ்வரத்தில் திரண்டு வர்றாங்க. இது மிக முக்கியமாக 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என் மண் என் மக்கள் மோடிஜியினுடைய தமிழ் முழக்கம் என்கின்ற பெயரில் அந்த யாத்திரை 234 தொகுதிகளுக்குமே செல்ல இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்முடைய சீனியர் லீடர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இந்த யாத்திரையை லீட் பண்ணுவார். உதாரணத்திற்கு நாளையிலிருந்து துவங்க இருக்கக்கூடிய யாத்திரை August 22 வரை ஃபேஸ் 1. இது வந்து நம்முடைய அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில் அந்த பகுதியில் நடக்கும். மாநில தலைவராக எல்லா இடத்துலையுமே வந்து நான் கலந்துக்கிறேன். அதே போல் அடுத்து ஃபேஸ் 2 இன்னொரு பகுதிக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர் இதை வந்து வழிநடத்துவாங்க. அதே போல் 5 ஃபேஸஸ் இந்த யாத்திரை நடக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுவதுமே செல்ல இருக்கின்றோம். இந்த யாத்திரையை பொறுத்தவரை மக்கள் இருக்கின்ற பகுதியில் சட்டமன்றத்திற்குள்ள கால்நடையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் செல்வார்கள். மக்கள் இல்லாத பகுதியிலனா நம்ம 168 நாட்களில் 234 தொகுதியுமே நம்ம கவர் பண்ணணும். அதனால் கால்நடையாக கிட்டத்தட்ட ஒரு 1700 கிலோமீட்டர் கால்நடையாக இந்த பயணம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதே போல் நம்முடைய பேருந்து, இந்த யாத்திரைக்காக ஒரு சிறப்பு பேருந்து நம்முடைய கட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பேருந்து டிராவல் பண்ணும். ஸோ மொத்தமாக கால்நடை பேருந்து இரண்டும் சேர்ந்து 234 தொகுதியும் கூட நம்ம ஜனவரிக்குள்ள இன்னைக்கு நம்முடைய எண்ணத்தின்படி 20 முன்பது முடிக்கணும். 11 வச்சுருக்கோம். என் இடையில மழைக்காலம் இருக்குது, சில முக்கியமான காலகட்டத்திற்கு யாத்திரையை வந்து நம்ம லீவ் விட வேண்டி இருக்குது, 1 நாள் 2 நாள் அந்த மாதிரியெல்லாம். ஸோ எங்களுடைய நோக்கம் வந்து 11 முடிக்க வேண்டும் என்பது, ஏன்னா அதுக்கப்புறம் லோக்சபா பணிகள் வந்து தீவிரமாயிடும். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கோம். அது முக்கியமாக வந்து மோடிஜி அவர்கள் 2024 மூன்றாவது முறையாக மறுபடியும் நம்முடைய ஆட்சி கட்டளை அமர வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற்று என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அவர்களும் நீங்கள் அங்கங்கே பங்கேற்க வேண்டும் என்று. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை என்று சொல்வதை விட 2024 மிக முக்கியமாக மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும், அதற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்க வேண்டும், மக்களுடைய அன்பு கிடைக்க வேண்டும். குறிப்பாக இந்த யாத்திரையின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 9 காலத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற அடிப்படையில் நாம் பேசுவோம். யாத்திரையினுடைய துவக்க விழாவில் நாளை சாயங்காலம் மோடி என்ன செஞ்சார், வாட் டிட் மோடி டூ அப்படிங்கிற ஒரு புத்தகம் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு ராமேஸ்வரத்தில் 100,000 புத்தகங்களை நாளைக்கு நம்ம விநியோகம் செய்ய போகிறோம். அதே போல் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற அடிப்படையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, குறிப்பாக மோடிஜி அவருடைய அரசு இந்த 9 செய்திருக்கின்ற சட்டமன்ற அடிப்படையிலையும் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நிச்சயமாக இது ஒரு எழுச்சிமிகு யாத்திரையாக இருக்கும். இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாளை பங்கேற்க இருக்கின்றார்கள். கண்டிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் 2024 மூன்றாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கும் இந்த யாத்திரை துணை இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அது நடக்கும். அண்ணா, சில பேர் வந்து இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, சில தலைவர்கள் வந்து அவர்களுக்கு சார்பாக வேறு தலைவர்களை அனுப்பி வைப்பார்கள், சில தலைவர்கள் யாத்திரையினுடைய வேறு வேறு நாட்களில் வந்து தலைமை விருந்தினர்களாக பங்கேற்பாங்க. இது வந்து நாளைக்கு ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் மட்டும்தாங்கன்னா 10 இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. நான் இந்த 168 நாளில் 10 இடத்துல 10 மாநகரத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்திற்கு சில முக்கியமான தலைவர்கள் வருவாங்க. ஏன்னா எல்லா பொதுக்கூட்டத்திற்குமே நம்முடைய மத்திய அரசின் சார்பாக ஒரு கேபினெட் மந்திரி, மத்திய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு கேபினெட் மந்திரி இந்த 10 இடங்களுக்குமே வருவாங்க. குறிப்பாக எந்தெந்த மாநகரத்தில் அந்த பகுதியில் அதிகமான பயனாளிகள் யார் இருக்காங்கிறத பார்த்து அந்த கேபினெட் மந்திரியை கூப்பிட்ருக்கோம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் சில அமைச்சரவை மூலமாக அதிகமாக பயனாளிகள் அங்கே இருப்பாங்க, அதை பார்த்து அவங்க அங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம்னா நாளைக்கு வந்து துவக்கு விழா மட்டும்தான், நிறைவு விழா வந்து மிகப்பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கட்சியினுடைய ஒரு உத்தேசம். அதனால் நாளைக்கு சில தலைவர்கள் வருவாங்க, இடையில சில தலைவர்கள் வருவாங்க. இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கும்போது எங்களை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே கூட்டணியை மையப்படுத்தி தலைவர்களை மையப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசைங்கன்னா தொடர்ந்து இதை பார்ப்பீங்க. அண்ணா, துவக்கு விழா கான்ஸ்டுவன்சி நம்பர் 1ங்கண்ணா 29 சாயங்காலம் தான் முதல் கான்ஸ்டுவன்சி ராமநாதபுரத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்கண்ணா. நாளைக்கு வந்து துவக்கு விழா, யாத்திரையினுடைய துவக்கம் வந்து நாளைக்கு துவக்க விழா முடிந்தவுடன் 29 சாயங்காலம்
சட்டமன்ற முதல் சட்டமன்றத்திலிருந்து 29ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து புறப்படணும். ஆனால் எனக்கு இன்னும் அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிங்கண்ணா, நான் மொபைல் ஃபோனில் பேசினேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ மருத்துவ சிகிச்சையில் அண்ணன் வந்து சேலத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய மாநிலத்தின் சார்பாக கருணாகராஜனை கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காங்கண்ணா. ஆனால் எல்லோருடைய ஆதரவும் அன்பும் இந்த யாத்திரை கொடுத்துருக்காங்க. காரணம் இது மொத்தமாக மோடிஜி அவர்களை 2024 ஒரு பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக மக்களுடைய அன்பை பெற்று கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உத்தேசம். அதனால் ஜி கே வாசன் அண்ணன் எல்லாருமே வந்து தங்களுடைய அன்பை தெரிவித்திருக்கின்றார்கள். நாளைக்கு சில பேர் பங்கேற்பாங்க, வருகின்ற நாட்களில் சில பேர் பங்கேற்பாங்க. நீங்கள் நாளை யாத்திரை துவக்க விழாவிலிருந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நாம் வந்து புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை அங்கே வந்து மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். புள்ளி விவரத்தின் அடிப்படையில் ஒரு சட்டமன்றத்திலையும் பேச போகிறோம். ஏதோச்சியாக திமுக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் வந்து ஒரு எண்ணிக்கை என்பது அது பொய் சொல்லாது, ஒரு நம்பருங்கிறது பொய் சொல்லாது, மாற்றம் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பொய் கிடையாது. 9 ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய அரசு செய்திருக்கிறது, மக்கள் அதற்கு பெரும் வரவேற்பு கொடுக்குறாங்க. நாளை துவக்கு விழாவிலிருந்து இந்த யாத்திரையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா மக்களுடைய பெரும் ஆதரவோடு இந்த யாத்திரை எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் என்எல்சியை பொறுத்தவரை நேற்று நெய்வேலி லிக்னட் கார்பரேஷனுடைய சீஃப் மேனேஜிங் டைரக்டர் அவர்கிட்ட தொலைபேசி மூலமாக அழைத்து நான் பேசினேன். என்ன சொன்னோம் அப்படின்னாங்கன்னா, அதாவது விளை நிலையங்கள் ஒரு நெல் வந்து நல்லா வளர்ந்து நிற்குது, அறுவடைக்கு தயாராக இருக்குது, நம்ம 10-15 அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஜேசிபியை உள்ள விட்டு மறுபடியும் அந்த நிலத்தை கையகப்படுத்துவது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த என்எல்சி நிலத்தை வந்து மாநில அரசு கையகப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு வந்து சிஎம்டி அவங்க தொலைபேசி மூலமாக தெரிவித்தாங்க. அது மாநில அரசினுடைய அதிகாரிகள், ஸ்பெஷல் தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் யாராக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் கையகப்படுத்துவது முறை அல்ல. அதுக்கு ஒரு முறை இருக்குது, என்எல்சி எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு முறை இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பிரகலாத் ஜோஷி அவர்கள் அமைச்சர்கிட்ட பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். ஒன்று, யாரெல்லாம் நிலம் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வரக்கூடிய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டில் அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எங்கேயெல்லாம் நிலத்தை எடுக்கிறோமோ அதற்கு வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இரண்டாவது. மூன்றாவது, நிலம் கையகப்படுத்த இடத்துல இந்த மாதிரி ஜேசிபியை உள்ள விட்டு பயிர் விளைந்த பிறகு எடுப்பது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று என்எல்சி மேனேஜிங் டைரக்டர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நேற்று நான் தொலைபேசி மூலமாக பதிவு செய்தேன். எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர்களை போய் பார்க்க சொல்லியிருக்கோம். உதாரணத்திற்கு அந்த பகுதியினுடைய செயலாளர்கள் வினோத் செல்வம் அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள் நேற்று முன்தினம் அமைச்சரை சந்திச்சு டெல்லியில் பார்க்க சொல்லியிருக்கோம், பார்த்துட்டு வந்திருக்காங்க. சிஎம்டியை போய் பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து எங்களுடைய கட்சித் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்கண்ணா. என்எல்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர்த்துக்கு வேலை இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. எக்ஸ்பான்ஷன் நடக்கணும், இந்தியாவுடைய வளர்ச்சி என்எல்சியிலேருந்து போகுது, கோல்டு வேணும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை தாண்டி அதர்மத்தின் வழியில் யாரும் செயல்படக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்கிட்ட யார் கையகப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதற்கு ஒரு முறை இருக்குது, இந்த மாதிரி விளைநிலத்தில் போய் ஜேசிபியை நிறுத்துவது பார்ப்பதற்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்றார். திமுகவுடைய சொத்து பட்டியல், ரெண்டாவது சொத்து பட்டியலை வந்து ரகசியமாக கவர்னர்கிட்ட கொடுத்துருங்க, முதல் பட்டியலை வந்து பிரஸ் மீட் வச்சு கொடுத்துருங்க. ஆனால் சொத்து பட்டியல் இல்லை, இரண்டாவதை பொறுத்த வரைக்குங்கன்னா மூன்று ஊழல்கள், இடிஎல் இன்ஃப்ரா ஒன்று, அந்த ரிஃப்ளெக்டிவ் டேப் ஒன்று, ஆமேல பெஸ்டிசைட் ஒன்று, மூன்று தமிழ்நாடு ஹெல்த் மெடிக்கல் சர்வீசஸ் TNMS, இந்த மூன்றும் வந்து கவர்னர்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு காணொலியாக. காரணம்னா அந்த இடிஎல் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் சென்னை 1, இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது அறிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் இதை ஆரம்பித்து பேசினாங்க, இ வாஸ் சவுண்டட். அப்புறம் இருந்த திமுக அரசு ஒரு வீட்டில் இன்கம் டேக்ஸ் வீட்டில் ரைடெல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அதிகாரியை வந்து ஹவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்கன்னா, இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஸ்கேம். இதை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி சொல்லுவீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 7-8 முறை உருமாறி இருக்கு, வேற வேற பேரில் மாறி இருக்கு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு. 2004 100% இருந்த அரசனுடைய ஷேர் ஹோல்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 0.57% மட்டும்தான் இருக்கு. அதனால தான் ஒரு காணொலி வெளியிட வேண்டிய அவசியம். அதே நேரத்தில் பெட்டியில் நம்ம கொடுத்துருப்பது கவர்னர் அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 6 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய பினாமிகள், குறிப்பாக யார் பேரில் லேண்ட் இருக்குது, யாரெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஏஜென்சி யார்,
இன்னைக்கு தலைமைச் செயலகம் போனாலும் அவங்ககிட்ட பேசினா தான் வேலை நடக்கும் என்று. ஏன் நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு இது ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காக. முதலிலதை பொறுத்தவரை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்தியிருக்கோம். திமுக அரசை பொறுத்தவரை ஊழல் இருக்கு, இது நடக்குது. இனி டிஎம்கே பார்ட் டூ மட்டுமல்ல, வருகின்ற காலத்தில் நம்ம கொடுக்க போறது எல்லாமே இதன் மூலமா ஆக்ஷன் நடக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். தமிழகத்தில் லோகாயுக்தா மெம்பர் இருக்காங்க, லோகாயுக்தா இல்லை. டிவிஎஸ்சிட்டு நம்ம ஆறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆறுமே பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க, அதை தாண்டி செல்லலை. எங்களை பொறுத்தவரை இப்போ கவர்னரை நம்புகின்றோம். கவர்னர் அவர்கள் இதற்கு, குறிப்பாக இந்த ஆறு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பினாமி இதுக்கு கவர்னர் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். மூணு ஸ்கேம் வந்து எப்படி நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்தோமோ, மூன்று ஸ்கேமையுமே இன்னும் இரண்டு நாட்களில் மறுபடியும் நம்முடைய மாநில தலைவர்கள் டிவிஎஸ்சி ஆஃபீஸில் போய் நம்ம கொடுக்க போகிறோம். மூன்றும் தனித்தனி கம்ப்ளைண்டாக கொடுக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஆறு இருக்கு, இப்போ மூணு சேர்ந்தால் ஒன்பதாக போகுது. இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம என்ன பேசுவோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக 18 நிமிஷத்தில் நம்ம போட்டிருக்கோம். காரணம், இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இல்லை, ஜிஎஸ்டி கட்டலை, போகஸ் ஜிஎஸ்டியாக இருக்குது. இல்லாத ஒரு கம்பெனியினுடைய பெயரை சொல்லி அத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க மீரட்டில் இருக்கிற கம்பெனியை பற்றி. அதனால தான் அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. ஸோ வருகின்ற காலத்திலும் கூட அதிகமாக வீடியோ போடும்பொழுது அது வேகமாக உங்களுக்கும் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த எண்மண் எண் மக்கள் இந்த இதில் தொடர்ந்து நம்ம பத்திரிகையாளர் சந்திக்கத்தான் போகிறோம். எல்லா நாளும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சந்திக்க போகிறோம், அதில் கேள்விகள் எடுக்கிறோம். ஸோ நேற்று அது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேட். அது திமுகவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் கூட இல்லைன்னு டினை பண்ணட்டும். அந்த ஆறு அமைச்சர்களுடைய பெயரை சொல்லுவதை விட எங்களுக்கு குறிப்பாக இந்த பினாமிகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் ஊழல் என்பது தமிழகத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மாநிலமாக அது மாற முடியும் என்பது எங்களுடைய நோக்கம். அண்ணா, அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய ஸ்பீச் ரைட்டர் யார் முதலமைச்சருடைய பேச்சை எழுதுறாங்களோ அவர்களை தான் குறை சொல்லணும். இப்போ முதலமைச்சருடைய பேச்சை எழுதுறவர் வந்து என்னென்னமோ எழுதி கொடுத்துட்றார், தொட்டுப்பார், சீண்டிப்பார், யானை தன் பலத்தை காட்டும், அது இது. ஸோ முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் சொல்லணும். அதாவது அவருடைய அமைச்சரவையில் பொன்முடி அவர்கள் மீது இடி ரைடு பண்ணி 41 கோடி ரூபாய் வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்திருக்குன்னா முதலமைச்சர் அவங்க அதை பேசணும். எப்படி ஒரு அமைச்சருக்கு 41 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபாரின் கரன்சி, எப்படி வெளிநாட்டில் முதலீடு வந்துச்சு, இதை முதலமைச்சர் பேசணும். இடியை பொறுத்தவரை ஆக்ஷன் எடுத்த பிறகு தெளிவாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஒரு பிரஸ் நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் அதை டினை பண்ணணும். 41 கோடி ரூபாய் இல்லை என்று முதலமைச்சர் சொல்கிறாங்களா, பொன்முடி அவர்கள்ட்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லைங்கிறாங்களா, ஒரு இடியினுடைய பத்திரிகை குறிப்பில் இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் ஷெல் கம்பெனியை உருவாக்கி ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு முதலமைச்சர் இதை இல்லை என்று சொல்ல வேண்டும். அதற்கு துணிவில்லாத முதலமைச்சர் யாரோ ஸ்பீச் ரைட் எழுதி கொடுத்ததை வச்சு வசனங்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். யானை வந்து பெருசு, தொட்டுப்பாரு, சீண்டிப்பாரு, இது முதலமைச்சருடைய தகுதிக்கு, முதலமைச்சருடைய நாற்காலிக்கு இது போன்ற வார்த்தைகள் அழகு கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்களும் துணிச்சுதான் இருக்கோம். இப்போ இந்த கட்சி என்ன பண்ணோம், மத்திய அரசினுடைய ஏஜென்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இப்போ பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீது அந்த கோபத்தை திசை திருப்புவாங்க, கைது பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கும் தொண்டர்கள் தலைவர்கள் தயாராக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கோபம் எங்கள் மீது தான் காட்டணும்னு திமுக நினைத்தால் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஊழலுக்கு எதிரான எங்களுடைய ஃபைட்டை எந்த காலத்திற்கும் நாங்கள் நிறுத்திக் கொள்ளப் போவது கிடையாது. திருவாதூர் கேந்திர வித்தியாலயால தமிழ் புறக்கணிக்கப்படுகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, என்எல்சியை பொறுத்தவரை இப்போ என்எல்சி உள்ளே வந்ததே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ, வேறு வேறு அரசுகள் இருக்க காலகட்டத்தில் இது எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிலத்தை கையகப்படுத்துவது பிரச்சனையா, கையகப்படுத்துகின்ற முறை பிரச்சனையா, கையகப்படுத்தும் போது கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் பிரச்சனையா, மூன்றுக்கும் மூன்று வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் இன்னைக்கும் போனீங்கன்னா அங்கே எல்லாமே பப்ளிக் கருத்து கணிப்பு. ஏன்னா குறிப்பாக யூபிஏ டைமில் வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டினுடைய முறையை வந்து ஒரு இடத்துல வந்து பப்ளிக் மீட்டிங் போட்டு பஞ்சாயத்தினுடைய அனுமதியை வாங்கித்தான் யாராக இருந்தாலும் செய்ய முடியும். இதில் வந்து மாநில அரசு, மத்திய அரசு இரண்டுமே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் என்எல்சியை நிறுத்துறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16,000 பேர்த்துக்கு மேலே தமிழர்கள் அந்த இடத்துல வேலை வாய்ப்பை இழக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும், மிக முக்கியமாக நிலத்தை கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மூன்றும் தான் தொடர்ந்து பேசுகின்றோம். இதுதான் ஆக்கப்பூர்வமான தீர்வோ தவிர இதில் அரசியல் ஆக்குவது எந்த விதமான தீர்வும் இல்லை. அதற்கு சிஎம்டி சீஃப் மேனேஜிங் டைரக்டர் வந்து, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து அவரும் அவருடைய ஆதரவை கொடுத்துருக்காரு. நான் கண்டிப்பாக வந்து லேண்டு யார் இதுக்கு முன்னாடி ஃபேஸில் கொடுத்துருக்காங்களோ அதற்கு உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம், வேலை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் போட்டித் தேர்வு நடக்குது, இன்னொரு பக்கம் எல்லா பணிகளுக்கும் போட்டித் தேர்வு அவசியம் என்கின்ற நோக்கம் கிடையாது.
போட்டித் தேர்வு அவசியம் இல்லாத இடத்துல நம்ம குழந்தைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ லேண்டு கொடுத்தவங்க உள்ள கொண்டுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான தீர்வு இதில் கொடுக்கணும். இதை வந்து 19 எதிர்ப்பது வேற, ஆனால் 19 எதிர்க்கும் போது அது இருக்கக்கூடிய சூட்சமத்தையும் பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம சொல்றோம். அதனால தான் மூணா டிஃபைன் பண்றாங்க. இதை எதிர்ப்பதை எதிர்ப்பதற்காகவா, இல்லை முறையை எதிர்க்கிறோமா, இல்லை நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணும் நம்ம கேட்குறோமா? மூன்றுமே மூன்று வித்தியாசமான விஷயங்கள். நான் இதற்கு முன்பு அதனுடைய இண்டிபெண்ட் டைரக்டரை பார்த்துருக்கேன், சேர்மனை நேரில் பார்த்துருக்கேன், நேற்று தொலைபேசியில் பேசியிருக்கோம், பிரகலாத் ஜோஷிஜி அவங்ககிட்ட நம்முடைய டீம் போய் பார்க்குறாங்க. அதனால் இந்த சொல்யூஷனை இத்தனை காலமாக இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. 25 வேறு வேறு கவர்மெண்ட்டில் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா? அதனால் எங்களை பொறுத்தவரை எக்ஸ்பென்ஷனை முறையாக செய்யுங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அது சட்டம் இருக்குது, லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் டிஃபைன் பண்ணக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டு தான் இது இருக்கணுமோ தவிர, இத்தனை காலமாக பயிர் போடும்போது நீங்கள் பார்க்கல, பயிர் விளையும் போது பார்க்கல, விளைஞ்ச பயிருக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் ஜேசிபி நிறுத்தினா எப்படி ஏற்றுக்க முடியும்? பள்ளி முகப்புல வந்து ஹிந்தி ஆங்கிலம் தவிர தமிழ் மொழியை வந்து அதாவது எல்லா கேந்திரிய வித்யாலய வித்யாக்களுமே அந்தந்த ஊரில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகத்தான் கேவி இருக்கு. குறிப்பா வந்து டிரான்ஸ்பரபிள் ஜாப், அதுக்கப்புறம் வெரி லிட்டில் நான் டிரான்ஸ்பரபிள் ஜாப், லோக்கல் பாப்புலேஷன், அவங்க எல்லா குழந்தைகளும் தமிழ் தான் படிக்க போறாங்க. இப்போ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நான் கேவி சேர்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். அந்த மாதிரி தவறு இருந்தால் உடனடியாக சரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம், அதை செய்யணும். நீங்கள் மணிப்பூர் போய் நீங்கள் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணாலும் கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணாட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு உண்மை தெரியும், மணிப்பூர் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட். இந்தியாவிலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய மாநிலம் மணிப்பூர். 2014 முன்பு மணிப்பூர் எப்படி இருந்துச்சு? ரோடு பிளாக்கேடு, 300 நாட்கள் 400 நாட்கள் நேஷனல் ஹைவே பிளாக்கு, பெட்ரோல் உள்ளே போகாது, ஏகப்பட்ட குரூப் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, அந்த குரூப்புக்கெல்லாம் பேச்சுவார்த்தை தீர்வு, சிவிலியன் கில்லிங்ஸு, மணிப்பூர் ஹஃப்தா கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்டர்ட்ட ஹஃப்தா வாங்கித்தான், அதாவது மாமூல் வாங்கித்தான் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்சி குரூப்பு உள்ள ரோடு போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இன்னைக்கு மணிப்பூர் எங்கே இருக்கு? 2014 பிறகு மணிப்பூர் இன்றைக்கி என்ன இருக்கு? நம்ம வெளியிருந்து மணிப்பூரை நம்ம பேசலாம், ஆனால் மணிப்பூரை முறையாக புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட். அதில் இருக்கக்கூடிய 2 ட்ரைபல்களுக்கான சண்டை, குக்கிக்கு ஒரு பக்கம் மீத்திக்கு ஒரு பக்கம், அது ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு இந்த சண்டை உக்கிரமாகிருக்கு. இன்னைக்கு வந்து அண்ணா நீங்க இன்னைக்கு பாருங்கன்னா, அரசு வந்து இவ்வளவு காலம் ஆஃப் ஆர்மியை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, பேராமிலிட்டரியை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுலேருந்து உள்துறை அமைச்சரவை அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஸ்பெஷல் செக்ரட்டரி அனுப்பியிருக்காங்க, எல்லாரும் அங்கே போய் கேம்ப் இருக்காங்க, இன்னைக்கு வந்து பாதுகாப்பு படையை அதிகப்படுத்தி இருக்காங்க. இப்ப ஷூட்டிங் வந்து தீர்வா, இல்ல நம்ம இருக்கக்கூடிய ஆர்மி அங்க போய் ஷூட் பண்ணுங்க, யாரெல்லாம் கலவரம் பண்றாங்களோ தீர்வா? தீர்வு இல்ல. இதற்கு முன்னாடி ஷூட் அட் சைட் பண்ணிருக்காங்க, ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்னு ஒரு சிறப்பு சட்டம் இருந்துச்சு, அந்த சட்டத்தின்படி ஆர்மி அவங்க ஷூட் பண்ணா கூட கேஸ் வராது. இன்னைக்கு அந்த சட்டத்தையும் நம்ம எடுத்திருக்கோம், ஏன்னா மணிப்பூர் மக்களுக்கு டெமோக்ரஸி வேணும் அப்படிங்கறக்காக, உண்மையான ஜனநாயகம் வேண்டும் என்பதற்காக. அதனால இங்க மணிப்பூரை பத்தி பேசுறவங்க முறையாக அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மணிப்பூருக்கான தீர்வு மணிப்பூருக்குள்ள இருக்கு, மணிப்பூருடைய மக்கள் அந்த தீர்வை கொண்டு வரணும், அதற்கான எல்லா முயற்சியும் அரசு எடுக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் தீர்வு நார்த் ஈஸ்டை பொறுத்தவரை வெளியிருந்து எப்ப தீர்வு கொடுத்தாலும் அது தீர்வு அல்ல, மக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய 7 மாநிலங்களுமே அமைதியை நோக்கி திரும்புது, மணிப்பூர் இன்னைக்கு பிரச்சனை ஆயிருக்கு, இதை மத்திய அரசு சால்வ் பண்ணும். அதற்கு பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாரா இருக்காங்க, உள்துறை அமைச்சர் தயாரா இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு பிறகு என்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்காங்க எல்லாமே. ஏன்னா உள்துறை அமைச்சகம் தான் அதில் இன்வால்வ்டு, ரைட் ஃப்ரம் டே 1 உள்துறை அமைச்சகம் ஸ்பெஷல் செக்ரட்டரி அனுப்பி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணி ஸ்பெஷல் ஆர்மி காலம்ஸை டிப்ளாய் பண்ணி மக்களுடைய உயிரும் உடைமையும் பாதுகாப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கோம் பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. இதை எதிர்கட்சி நண்பர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அரசியல் செய்வது எந்த விதத்திலே பொருத்தமாக இருக்கு. யாத்திரை வந்து எல்லோருமே வெல்கம்ங்கண்ணா, நாம வந்து அழைப்பு அழைப்பில்லை என்பதை தாண்டி ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ எல்லாருமே வெல்கம் தான்.